ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஆசிஃப். விருதன் சேனல்லேருந்து பேசுகிறேன். இது ஒரு வித்தகர்களின் வினோத முயற்சி. இன்றைக்கி நாம் வந்து வீரபாண்டி பிரிவில் இருக்கிற உருவம் ஃபிட்னஸ் ஜோனில் இருக்கிற மிஸ்டர் விஜயகுமார் ப்ரொப்ரேட்டர் அண்ட் ட்ரெய்னர் அவரை வந்து பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ நாங்கள் விருதம் சேனல்லேருந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் எதுக்கு உங்களை பார்க்க வந்திருக்கோம்னா, ஃபிட்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ப்ளஸ் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அவ்வளோ ஃபேமஸ்லாம் கிடையாது. ஆஸ் ஒரு நார்மல் பர்சன். ஸோ இப்போது ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸாக பண்ணுற இந்த காலத்தில் நான் ஒரு பேஷனாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது ஒரு ஆரம்பித்த ஒரு விஷயம். அப்போது ஃபிட்னஸ் மட்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு மோட்டோவில் ஆரம்பிக்கிறது கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஃபிட்னஸ்ங்கிறது எனக்கு பிடிக்கும். நான் ஒரு சுமார் ஒரு 12 வருஷமாக இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ ரீசெண்டாக இந்த ஜிம் ஆரம்பித்து ஒரு 1.5 இயர்ஸ் இருக்குது. ஸோ 1.5 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு இந்த பப்ளிக்கோட ஆதரவுனாலையும், ஸோ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷங்கனாலையும். ஸோ இது மட்டுமே என்னோடய பிஸ்னஸ் கிடையாது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில். நைஸ் சார். ஸோ எனக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு மெயின் பிஸ்னஸ் ஆகும். இது என்னோடய ஹாபிக்காக ஈவினிங் அண்ட் தென் மார்னிங் டைமில் நான் இது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுபோக தம்பி வந்து இதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபிட்னஸ்ன்னு ஏன் வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து எல்லாருமே ஃபுட் கான்சியஸ். இப்போ வந்து எனக்கு பசிக்குது, நீங்கள் பசிக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு வாய் சாப்பாடு, அது என்னவாக இருந்தாலும் சரி, இட்லி தோசை பொங்கல் வடை எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் சாப்பிடுவோம். பட் ஆனால் வந்து ஜிம்முக்கு போகிற ஒவ்வொரு பீப்புள்ஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பசிக்காக சாப்பிட்றது கிடையாது. பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன், கார்போஸ், ப்ளஸ் வந்து அவங்க உடம்புக்கு என்னென்ன விட்டமின்ஸ், மினரல்ஸ் வேணுமோ, ஃபைபர் எல்லாத்தையும் தேடி தேடி சாப்பிட்றவங்க. நேச்சுரலாகவே ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிலீவ் ஆகி போயிடும். அட் த சேம் டைம் இம்யூனிட்டி கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கொரோனா இஷ்யூஸில் வந்துட்டு இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுறதுக்காக நிறைய இம்யூனிட்டி ஃபுட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நேச்சுரலாகவே அந்த ஃபுட்ஸ் எல்லாமே வந்து எல்லா பாடி பில்டரும் இன்டேக் பண்ணுறது தான். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபுட் கான்சியஸ் அண்ட் தென் ஒர்க் அவுட் கான்சியஸ் இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதை தாண்டி வேறு எந்த விஷயத்தையும் அவங்க யோசிக்க மாட்டாங்க. நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ், இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியாவில் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு 1 hour or 1.5 hour ஜிம்மில் இருக்கேன், ஸோ நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்டையராக அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே மறந்துடும். ஸோ அவங்களோட பாடி எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம், ஸோ இந்த விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மைண்டில் நிற்கும். ஸோ இது ஒரு மெயின் திங். ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு மைண்ட் வந்து அட்டென்ஷன் டைவெர்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஜிம்முக்கு வரோம், ஓகே நம்மளோட பாடியை டெவலப் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அவங்க மேலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஜிம் இண்டஸ்ட்ரியில் தான் கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஒரு சின்ன எங்கனால முடிஞ்ச ஒரு உதவி மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ. ஓகே சார். இப்போ இருக்கிற யூத்ஸுக்கெல்லாம் நிறைய பேட் ஹேபிட்ஸ் வந்துருக்குது. நிறைய ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், இந்த மாதிரி வித்தியாசமான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம உருவாகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற யூத்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? ஒரு அட்வைஸ் என்ன சொல்ல வரீங்க? ஸோ யூத்ஸ்க்கு வந்து ஜென்ரலாகவே அட்வைஸ் பண்ண பிடிக்காது. பட் என்னென்னா, யூத்ஸ் வந்து டைவர்ட் ஆகி போகிறாங்க அப்படின்னா என்னென்னா, அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை அவ்வளோதான். இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு 12 hours இருக்குது அப்படின்னா, இந்த 12 hours வந்து பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணி போனேன்னு எனக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு போகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி டைம் பாஸ் ஆலையே எப்படியாவது டைம் பாஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேருவோம், ஜாலியாக சுற்றுவோம், ஓகே சரக்கு அடிப்போம், தம் அடிப்போம், தண்ணி அடிப்போம், என்ன வேணால் இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி. பட் அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க ஒரு டெய்லினா எனக்கு வந்து இந்த டைம் டூ இந்த டைம் நான் ஜிம்மில் தான் இருக்கணும். ஸோ ஒரு ஈவினிங் வந்து நான் ஜிம்மில் இருக்கேன்னா அதுக்கான ஃபுட் அலாட்மெண்ட் எல்லாமே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து ப்ரீ ஷெட்யூல் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணும்போது தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. செகண்ட் ஒன், இப்போ வந்து தம் அடிக்கிறோம், தண்ணி அடிக்கிறோம்னா சாலிடாக ஒரு நாளைக்கு ஒரு 200-300 ரூபாய் செலவாகுது. ஸோ அந்த ஒரு 200-300 ரூபாய் செலவாகிறதுல ஒரு 150-200 ரூபீஸ்க்கு வந்து நான் எனக்கு தேவையான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நானே சாப்பிட்டு ஜிம்மில் என் பாடியை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ஹேபிட் எல்லாமே போயிடும். ஸோ மேக்ஸிமம் யூத்ஸ் வந்து இந்த ஹேபிட்லேயே இருக்க போகிறது கிடையாது, ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடையாது, அவ்வளோதான். மற்றபடி அந்த யூத்னா பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து யங் மைண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதனால் யூத்தை பற்றி நம்ம எப்பவுமே தப்பாகவே சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் லெவல் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே சார். இப்போ நிறைய வகையான டிசீசஸ் எல்லாம் வருது. இப்போ இது ப்ராப்ளமே வந்து இம்யூனிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்காக தான் வர்றது. ஸோ அதுக்கான நார்மல் பர்சன்ஸ் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு? சார், இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு வர்றதுனால வந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வருதுன்னா கிடையாது. ஸோ ஜிம்மில் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஜஸ்ட் 10-20% மட்டும்தான். ரிமைனிங் 80% வந்து அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்டேக் எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ஸ்லேருந்து தான் கிடைக்குது. ஒரு நார்மல் பர்சன் அவங்க ஜிம்முக்கே வரலைன்னாலும்
ஃபுட் சார்ட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஜிம்மில் பண்ணுற ஒர்க் அவுட்னால மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களோட ஃபுட் ஷெடியூல், ஸோ அவங்களோட என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறாங்க, கார்ப்ஸ் எவ்வளோ எடுக்கிறாங்க, ப்ளஸ் வந்து ப்ரோட்டீன்ஸ் கண்டென்ட் எவ்வளோ எடுக்கிறாங்க, அவங்களோட பாடி வெயிட் எவ்வளோ, ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் ஒருத்தருக்கு ஃபுட் ஷாட் கொடுக்குறோம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரி நேச்சரில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு சிலரில் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை தூக்குற ஆளுக கூட ஜிம்முக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக ட்ரெயினெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அவங்க டே டு லைஃப்பில் வந்து மார்னிங் ஒரு 8 hours கண்டினியூஸாக பண்ணக்கூடிய ஒர்க்கே வந்து ஒர்க் அவுட் மாதிரி தான். ஸோ ஃபுட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் ஹைஃபையான ஃபுட்டெல்லாம் சொல்லி நாங்கள் அவங்கள வந்து என்ன பேர்டன் கொடுக்கறது கிடையாது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா உங்களுக்கே தெரியும், பேக்கெட் மணி கொடுக்கக்கூடிய காசு தான் வந்து அவங்களோட டெய்லி லைஃப். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 100 rupees எப்படி வந்து ஃபுட்டை பிளான் பண்ணலாம்? ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஹாஸ்டல்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபுட்டை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? இல்லை நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டிலேருந்து வரவங்களா இருப்பாங்க, ஒரு சில வெஜிடேரியனாக இருப்பாங்க, ஒரு சில நான் வெஜிடேரியனாக இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டயட் சார்ட் கொடுக்குறோம். ஸோ டயட் சார்ட் கொடுக்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அதில் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடித்தவங்க, ஸோ அவங்கள மாதிரி ஒரு பர்சன்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் டயட் சார்ட் கொடுக்குறோம். ஸோ நார்மல் பர்சன் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா எந்தெந்த காலத்துக்கு எந்தெந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ், டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டில் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க, மார்னிங் அண்ட் தென் நைட்டு. ஸோ இந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு ரைஸ் ஐட்டத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் நைட் எடுக்கிறீங்க அப்படின்னா சப்பாத்திஸ், ஸோ அந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டை நீங்கள் எடுங்க. ஒரு நாளைக்கு வந்துட்டு ப்ரோட்டீன் இன்டேக் கொஞ்சம் அதிகமாக எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக் எடுக்கலாம். ஸோ இல்லை நான் எக் சாப்பிட மாட்டேன், நான் வெஜிடேரியன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரக்கோலி இல்லாட்டி வந்து அவகோடா ஃப்ரூட். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபுட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இம்யூனிட்டி பவர் ரைஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். நார்மலாக குடிக்கக்கூடிய லெமன் ஜூஸ் என்ன கேட்டிங்கன்னா வெளியே போய் 40 rupees கொடுத்து ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஒரு 5 rupees ஒரு லெமனை வாங்கி நீங்களே கூட ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றீங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேக்கெட்லேருந்து அதிகமான காசு செலவாகிறத நீங்கள் தடுக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. சார் ஓகே, இப்போ வந்து நிறைய பேருக்கு ஃபிட்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு நிறைய பேர்த்துக்கு. இப்போது இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து பேஷனேட்டாக மட்டும் இல்லாமல் இதில் ஏர்ன் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக சார். இப்போது நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. இப்போ ஃபிட்னஸில் வந்துட்டு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத்துக்கு கூட இல்லை, 40+ ஏஜில் இருக்கும் கூட இப்போ ஃபிட்னஸ்க்கு வராதுங்கிறாங்க. இப்போ நிறைய பேர் இப்போ ஃபிட்னஸ்க்குள்ளே ஒருத்தர் என்டர் ஆகிறாங்க அப்படின்னா அவருக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு யூத் வராங்க அப்படின்னா ஒரு 4 பொண்ணுங்க பார்க்கணும், ஸோ நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கணும், ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் வருவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் ஒபிசிட்டியாக இருக்கும், ஸோ எனக்கு வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும், இனிமேலாவது நான் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற வருவாங்க. ஒரு சிலர் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம், வெயிட்டை ரெடியூஸ் பண்ணால் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும்னு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஃபிட்னஸ்க்குள்ளே வராங்க. பட் மேக்ஸிமம் வந்து ஃபிட்னஸ்க்குள்ளே வந்தால் செலவு மட்டும்தான்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, இதில் லேர்னிங் இருக்குது. ஸோ PT இருக்கலாம், நீங்கள் பர்சனல் ட்ரைனிங், நீங்கள் நல்லா வந்துட்டு இந்த ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்போல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த கொரோனா இஷ்யூஸில் நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஃபிட்னஸ் செஷன்ஸ் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் நீங்கள் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நாங்கள் எங்ககிட்ட வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஆன்லைன் செஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க, எப்படி சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லுவோம். ப்ளஸ் நேச்சுரல் ஃபுட் எப்படி எடுத்துக்கிறது, நேச்சுரல் ஃபுட் எடுத்துக்க முடியாதவங்களுக்கு எப்படி பிராண்டட் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரியும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த நாலேஜில் உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுக்கு, நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப்புக்கு நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் மார்னிங் டைம் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சது போக ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு PT கிளைண்ட்ஸ் நாங்கள் கொடுப்போம். ஸோ அந்த PT கிளைண்ட்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அதில் வந்து மணி ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, ஸோ மிஸ்டர் கோயம்புத்தூர், மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் நார்த் சவுத், ஸோ எந்த இதில் நீங்கள் அச்சீவ் பண்ணாலும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு 10 lakhs, 20 lakhs செலவு பண்ணுற இடத்துல அவங்க சிம்பிளாக ஒரு ஃபுட் கான்சியஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க சிம்பிளாக வந்துட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானும் இருக்குது. ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க சார். ஆக்சுவலாக எனக்கு ஒரே ஒரு சின்ன உங்கள் பர்சனலாக கேள்வி என்னென்னா, சொல்லுங்கள், இப்போது நீங்கள் 10 to 12 years இந்த ஃபீல்டில் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஜிம் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு ஜிம் ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் இருந்திருக்குல்ல சார்?
அது பேஷனேட்டாக இருந்தவர் எப்படி இதை வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி திங்கிங் வந்துச்சு உங்களுக்கு இதில்? கண்டிப்பாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் டிப்ளமோ படிக்கும்போது இருந்தால் நான் ஜிம்மில் இருக்கேன். ஓகே சார். ஸோ டிப்ளமோ படிக்கும்போது நான் வந்து ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணி, அப்போ தான் என்னோட இன்ட்ரெஸ்ட். அப்போல்லாம் என்னோட பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 45 kg அவ்வளோதான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் ஒரு ஜாயின் பண்ணி, ஸோ நான் வீட்டில் கிடைக்கிற ஃபுட்டு தான், எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது, ப்ராப்பர் குரு அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது, பட்டு ஜிம் மாதிரி தான் நான் போகணும், மற்ற சீனியர்ஸை பார்க்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போல்லாம் யூடியூப் கூட அந்த அளவுக்கு கிடையாது. இப்போல்லாம் நீங்கள் தட்டினீங்கன்னா ஒரு மசிலுக்கு ஒர்க் அவுட் 1000 யூடியூப் வரும். ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட்றோம், நம்மளுக்கான ஒர்க் அவுட்டை போடுறோம், எந்த ஒர்க் அவுட்டில் நம்மளோட மசில் சேஞ்ச் ஆகுதுன்னு நான் வந்து நோட் பண்ணி விட்டேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், எனக்குன்னு ஒரு ஒர்க் அவுட் ஸ்டைல் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிகிட்டே வரோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிஇ. ஸோ பிஇ ஜாயின் பண்ணும்போது அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறுறோம். ஸோ ஸ்டேஜ் ஏறிட்டு ஒரு 4 competition 5 competition அட்டன் பண்ணியிருக்கோம், சில்வர், பிரான்ஸ், மெடல். ஸோ அந்த மாதிரிலாம் ரீச் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு போதை மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நான் ரீச் ஆகணும் அப்படின்னு. ஸோ பிஇ முடித்ததுக்கப்புறம் எம்இ. ஸோ எம்இ முடித்ததுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனலாக ஜாயின் பண்ணுறோம். ஸோ அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட டைம் ஷெடியூல், ஒர்க் ஷெடியூல் எல்லாமே ப்ரெஷரைஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும். அப்படி ரிலாக்ஸ் பண்ணுற டைம்லையும் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபிட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஃபிட்னஸ் வந்து ஆல்ரெடி ஒரு 4 competition அட்டன் பண்ணவங்க, அவங்க வந்து ஒரு ஜிம் ஓனாக ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு ட்ரெயினர் போட்டு அந்த ஜிம்மை வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஏன் வந்து ஒரு ஜிம் ஆரம்பிக்கிறவங்க ஒரு காம்படிஷன் வின் பண்ணவங்க தான் ஜிம் ஆரம்பிக்கணுமா, இல்லை நம்ம ஒரு படித்து முடிச்சிட்டோம், இல்லை வந்து ஒரு ப்ரொஃபஷனலில் இருக்கோம், டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 students மீட் பண்ணுறோம். ஸோ அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, நிறைய பேர் தப்பான வழியில் எப்படி வந்து பாடியை வந்து குயிக்காக டெவலப் பண்ணலாம், ஜிம்முக்குள்ளே என்ட்ராகணும் வெளியே போகும்போது அதனால தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்து அப்படியெல்லாம் கிடையாதுப்பா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ரெசிவாக தான் போகணும், எடுத்துருப்பு நம்ம ஹை பீக்கில் போக முடியாது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து நாங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பார்த்து, ஸோ அந்த மாதிரி பழகி, சரி ஏன் வந்து நாங்களே ஒரு ஓனாக ஒரு ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணக்கூடாது, ரன் பண்ணுவோம், இது ஒரு மெயின் பிஸ்னஸாக ரன் பண்ணாட்டின்னு பரவாயில்ல, நம்மளோட ஒரு பிராண்ட் நேமுக்காக ரன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆரம்பிச்சது தான் நானும் அண்ணாவும் சேர்ந்து அதை ஆரம்பிச்சதும் இந்த ஒரு ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது டெவலப் பண்ணதுக்கப்புறம் மேபி நெக்ஸ்ட் பிரான்ச்சஸ். ஸோ அது வந்து காட் ஸ்பேஸ், அது அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இது ஒன்று தான் மட்டும், மற்றபடி பிஸ்னஸோ இல்லை மந்த்லி இவ்வளோட்டோ அயனோ ஒரு எடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே சார். இப்போ வந்து இந்த பாடி பில்டர்ஸ் எடுக்கிற ஃபுட்ஸு, ஸ்டெராய்ட்ஸு, அவங்க எடுக்கிற மெடிசின்ஸ் அதெல்லாம் விட்டு இப்போது நார்மலாக வராங்களே ஜிம்முக்கு, அவங்களும் வந்து அவங்கள பார்த்துட்டு நாங்கள் வந்து இவங்கள மாதிரி லீன் ஆகணும் அதாகணும்னு சொல்லிட்டு ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லதா இல்லை கேட்டதா? இல்லை சார், ஸ்டெராய்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் இது ஏன் கேட்குறேன்னா, இதில் வந்து நிறைய பேருக்கான கன்ஃபியூஷன் இது, அதுக்காக தான் நான் இதை கேட்குறேன். கண்டிப்பாக. ஏன்னா ஸ்டெராய்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பாடியில் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை அப்நார்மலாக நடத்த வைக்கிறது தான் ஒரு ஸ்டெராய்டு அப்படிங்கிறது. ஓகே. நீங்கள் ஸ்டெராய்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கவர்மெண்ட் ஐசிஎம்ஆர், ஓகேங்களா, ஐசிஎம்ஆரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு மெடிக்கல் ஷாப்பில் விற்கலாம்ல, ஏன் விற்கிறது இல்லை, எல்லாமே இல்லீகலாக தான் நடக்குது, ஓகேங்களா. ஸோ உங்களோட பாடியில் ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா 30 days தான் இந்த ப்ராசஸ் நடக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக நான் ஒரு ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறேன், ஒரு மெடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு 1 or 2 days குயிக்காக நடந்து முடிச்சிடும். நான் நினைக்கிற மாதிரி என் பாடி வந்து சேஞ்சஸ் வந்து ஒரு ஸ்டெராய்டில் கொண்டு வராங்க. பட் சைட் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா 100% கிடையாது, 200% சைட் எஃபெக்ட் தான், ஓகேங்களா. நாங்கள் எங்கள் ஜிம்மில் ஸ்டெராய்டை ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ தம்பி ட்ரைனராக இருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபிட்னஸ், ஓகேங்களா. அவர் இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து பியூர் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ், ஸோ அந்த மாதிரி மட்டும்தான் எடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம இப்போ ரிசர்ச் பண்ணி பார்த்ததில்ல, ஒரு 2 years இந்த ரிசர்ச் பண்ணி பார்த்ததில்ல, எல்லா ஃபுட்லேயுமே அந்த ஸ்டெராய்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நேச்சுரல் ஃபுட்லேயே கிடைக்கும். ஸோ பட் என்னென்னா, நம்ம அந்த நேச்சுரல் ஃபுட்டை தேடி எடுக்கிறது, ஓகேங்களா. தேடி எடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த நேச்சுரல் ஃபுட்டை எடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டெராய்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு ஸ்டெமினா லெவலில் ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பர்டிகுலர் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்டெராய்டு யூஸ் பண்ணும்போது ஒரு 3 hours to 4 hours என்னோட ஸ்டெமினா லெவல் வந்து ரைஸ் ஆகும். அந்த டைமில் நான் ஒர்க் அவுட் வந்து ஹெவியாக போடுவேன். அப்படி ஹெவியாக போடும்போது என்னோட மசில் என்ன ஆகுனா ஓவர் ட்ரெயின் ஆகுது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அப்போதைக்கு தெரியாது. ஸோ பின்னாடி வந்து ஒரு சிலருக்கு ஸ்டெராய்டு யூஸ் பண்ணியும் ரிசல்ட் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ரிசல்ட் எல்லாமே இருக்கலாம். அது வந்து அவங்களோட ஃபுட் சாட்டை பொறுத்து. ஸோ அதுக்கு பதிலாக நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பீட்ரூட்ஸு ப்ளஸ் வந்து ஜிஞ்சர், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட்டாக எடுத்துக்கிட்டும் கூட உங்களால் ஸ்டெராய்டை பீட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ ஸ்டெராய்டுங்கிறது நம்மளோட ஹியூமன் பாடியுக்கு அப்போஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஹியூமன் இப்படி தான் இருக்கணும், எனக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, 70 வயசில் தான் நான் வந்து கிளவனாகணும் அப்படிங்கிறதுக்கு, இந்த ஸ்டெராய்டு யூஸ் பண்ணால் 30 வயசுலேயே என்னால் கிளவனாக முடியும். ஸோ அதுதான் ப்ராசஸ். உங்களுக்கு குயிக் ரிசல்ட் வேணும், லைஃப் வேணான்னா ஸ்டெராய்டு போட்டும் போங்க. உங்களுக்கு ஸ்லோ ரிசல்ட் வேணும் பட் லைஃப் எனக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நேச்சுரல் ஃபுட்டுக்கு. கரெக்ட் சார், கரெக்ட் சார்.
ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு டவுட் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸு தான் உங்ககிட்ட கேட்குறது. இப்போ இருக்கிற பசங்க வந்து ரொம்ப லீனாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க லீனாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு எப்படி வெயிட் கெயின் பண்ணுறது, அவங்க ஒர்க் அவுட்ஸில் எப்படி வந்து டெவலப் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன டிப்ஸ். ஓகே சார், நிறைய பேர்த்துக்கு அதான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லீனாக இருப்பாங்க, வெயிட் வந்து ஒரு ப்ராப்பர் வெயிட் இருக்காது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த சப்ளிமெண்ட் எடுக்கலாம், ஸோ எந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கலாம், இதை சாப்பிட்டா நான் வெயிட் ஆயிடுவேனா, இல்லை நாலு வேளை நான்வெஜ் சாப்பிட்டா வெயிட் ஆயிடுவேனா, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்லிம்மாக இருக்கிறீங்கன்னா ரெண்டு ரீசன் இருக்கும். ஒன்று ஜெனட்டிக் ப்ராப்ளம், ஓகேங்க, உங்கள் ஃபேமிலியோட ஜெனட்டிக்கில் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. ரெண்டாவது உங்களோட பாடியில் நீங்கள் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஃபுட் கண்டென்ட்னால ஓவர் ஹீட் ஆகிறது, உங்கள் பாடியில் வந்து நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தினாலையும் அவங்க வந்து லீனாக இருக்கலாம். லீனாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பாடி டெம்பரேச்சர் நார்மலாக எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா பாடி கூல் பண்ணுறதுக்கான ஃபுட்ஸ் எடுங்க, நிறைய மோர் குடிங்க, காலையில் நீங்கள் வந்து ஒரு கத்தாழ ஜூஸ் சாப்பிட்லாம், ப்ளஸ் வந்து வெள்ளரிக்காய் பிஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களோட பாடியை முதல்ல கூல் பண்ணுங்க. பாடியை கூல் பண்ணதுக்கப்புறம் ஃபுட் எடுக்கிறதுல கார்பை விட ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 கிராம் கார்பு எடுக்கிறீங்க அப்படின்னா ஈக்குவலாக எடுங்க, ப்ரோட்டீனும் எடுங்க. ப்ரோட்டீன் கார்பும் ஒரே டைமில் எடுக்கும்போது தான் என்னாகுனா உங்களுக்கு பாடியில் வந்து மசில்ஸ், நியூ மசில்ஸ் டெவலப் ஆகும். ரெண்டாவது உங்களோட உடல் உழைப்பு, ஒரு மசிலுக்கு நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ஒர்க் அவுட் கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த மசில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புது மசில் வர்றதுக்கு ஒரு வழி கொடுக்கும். நம்ம ஒர்க் அவுட்டே பண்ணலை, வெறும் ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா அது ஃபேட்டாக தான் டெபாசிட் ஆகும், ரைட்டுங்களா? ஸோ ஒரு ஒர்க் அவுட் கொடுங்க, அந்த ஒர்க் அவுட்டுக்கு ஏதோ ப்ராப்பர் ஃபுட்டு கொடுங்க, அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பாடி டெவலப் ஆகிடும். ஓகே, அதனால் பாடி நான் லீனாக இருக்கேன், என் பரம்பரையே இப்படி தான் இருக்கும் அப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாத்தோட பாடியும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நான் டிப்ளமாவில் ஜாயின் பண்ணும்போது என் பாடி வெயிட் 45 kg, ஓகேங்களா? நான் அதுக்கப்புறம் ரீச் பண்ணது வேணால் 114 kg இல்லை 115 kg வரைக்கும் கூட ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் எ ஜெனட்டிக், நம்ம இருக்கக்கூடிய ப்ராப்பர் ஃபுட்டு, ப்ராப்பர் கைடன்ஸு, ப்ராப்பர் ஒர்க் அவுட்ஸ். ஸோ இது மூலமாக கண்டிப்பாக உங்களோட பாடியை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, வெரி வெரி ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, எங்களை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்.